ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ இன்ட்ரடக்ஷன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாக்கையா சக்ஷுருன்மேலி தம்யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நமா ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதிநாமினே. நம ஆச்சாரிய பதாய நித்தாய் கிருபப்பிரதாயினே கௌரகதா தாமதாய நகரகிரமத்தாரினே. நமா ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்யதேசதாரினே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் இன்ட்ரடக்ஷன். தற்போதைய மனித சமூகத்தின் தேவையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? மனித சமூகம் இப்போது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது சமூகங்கள் எனும் பூகோள எல்லைகளுக்கு உட்பட்டதாக இல்லை. முன்பை விட அது இப்பொழுது சிறிது தெளிவடைந்துள்ளது. உலகில் இன்று ஒரு நாடு ஒரு மனித சமூகம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஆன்மீக பொதுவுடைமை கொள்கை மொத்த மனித சமூகத்தின் ஒருமையை மட்டுமல்லாமல் ஜீவராசிகளின் மொத்த சக்தியையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த தேவையை சிறந்த அறிஞர்கள் உணர்ந்துள்ளனர். மனித சமூகத்திற்கு தேவைப்படும் இந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும். எனவே ஒருமை எனும் பொது நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அது ஜன்மாதி அஷ்யதக என்ற வேதாந்த சூத்திரத்துடன் துவங்குகிறது. தற்போதைய மனித சமூகம் மறதி எனும் இருளில் இல்லை. அது உலகமெங்கும் பௌதீக வசதிகள், கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகிய துறைகளில் வேகமாக முன்னேறியுள்ளது. ஆனால் மனித சமூகத்தின் அமைப்பில் சில்லறை தொந்தரவு ஏதோ இருப்பதால் முக்கியமற்ற விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்றன. மனித குலம் எப்படி அமைதி, நட்பு மற்றும் செழுமை ஆகியவற்றில் ஒன்றுபட முடியும் என்பதற்கு ஒரு துப்பு தேவைப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் இந்த தேவையை நிரப்பும். ஏனெனில் மனித சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவதற்காகவே இது ஏற்பட்டுள்ளது. மாணவ பக்தரான பிரஹ்லாத மகாராஜன் அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சிபாரிசு செய்வதால் இதை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே பாகவதம் இவ்வாறு கூறுகிறது. கௌமார ஆசரேத் பிராஜ்னோ தர்மான் பாகவதான் இக துர்லபம் மானுஷம் ஜன்ம தத் அபி அத்ருபம் அர்த்ததம். இறை உணர்வற்ற இந்த நாகரிகத்தில் அடிப்படை கொள்கைகள் இல்லாததுதான் மனித சமூகத்தின் வேற்றுமைக்கு காரணமாகும். பகவான் அல்லது சர்வ சக்தி படைத்த ஒருவர் உள்ளார். அவரிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. அவராலேயே அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கியும் ஓய்வெடுக்கின்றன. பௌதீக விஞ்ஞானம் மிகவும் பற்றாக்குறையான முறையில் சிருஷ்டியின் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றுள்ளது. ஆனால் அனைத்திற்கும் ஆதி மூலம் ஒருவர் இருப்பது உண்மைதான். இந்த ஆதி மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தில் நியாயமாகவும் அதிகாரபூர்வமாகவும் விவரிக்கப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் ஆதி மூலத்தை அறிவதற்கு மட்டுமல்லாமல் அவருடனான நமது உறவையும் மற்றும் இந்த பூரண அறிவை அடிப்படையாக கொண்டு பக்குவம் அடைவதற்கான நமது கடமையையும் கூட அறிவதற்குரியதாகும். இது சமஸ்கிருத மொழியிலுள்ள சக்தி வாய்ந்த ஞான நூலாகும். இது இப்பொழுது விரிவான விளக்க உரைகளுடன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை கவனமாக படிப்பதாலேயே நாஸ்திகர்களின் தாக்குதல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு இறைவனை பற்றி ஒருவர் பரிபூரணமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கும் மேலாக இதை படிப்பவரால் மற்றவர்களையும்
பகவானை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும். ஸ்ரீமத் பாகவதம் ஆதிமூலத்தை பற்றிய வர்ணனையுடன் துவங்குகிறது. இது ஸ்ரீல வியாசதேவர் இயற்றிய வேதாந்த சூத்திரத்திற்கு அவரே அருளிய நம்பகமான விளக்க உரையாகும். மேலும் இறை உணர்வின் மிக உயர்ந்த நிலை வரை படிப்படியாக 9 காண்டங்களாக இது மலர்கிறது. திவ்யமான இந்த ஞான நூலை படிப்பதற்குரிய ஒரே தகுதி என்னவென்றால், ஒரு சாதாரண நூலை ஒழுங்கற்ற முறையில் இங்குமகுமாக படிப்பதைப் போல் அல்லாமல் கவனத்துடனும் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாகவும் ஒருவர் இதை படிக்க வேண்டும் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களை படித்து முடிக்கும்போது ஒருவர் நிச்சயமாக இறை உணர்வு பெற்ற ஆத்மாவாக மாறும் முறையில் இந்த நூல் அதன் மூல சமஸ்கிருத ஸ்லோகம், தமிழ் உச்சரிப்பு வடிவம், பதவுரை, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆகியவற்றுடன் ஒழுங்குபடுத்தப்பட்டு உள்ளது. 10வது காண்டம் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான செயல்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் அது முதல் 9 காண்டங்களிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். முதல் 9 காண்டங்களை படிக்காமல் 10வது காண்டத்தின் பயனை ஒருவரால் கிரகிக்க முடியாது. நூல் 12 காண்டங்களில் பூர்த்தியாகிறது. ஒவ்வொரு காண்டமும் சுதந்திரமானது என்றாலும் அவற்றை ஒவ்வொன்றாக ஆரம்பத்திலிருந்து படிப்பது நல்லது. ஸ்ரீமத் பாகவதத்தை அளிப்பதிலுள்ள என் குறைகளை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இருப்பினும் பின்வரும் ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்துப்படி, முதல் கேண்டோ 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தின்படி, இது ஞானிகளாலும் சமூக தலைவர்களாலும் நன்கு வரவேற்கப்படும் என்று நான் நம்புகிறேன். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஷ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யச் சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவாக. இதன் பொருள் என்னவென்றால், எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், உருவம், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னத வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழித்தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருந்தாலும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. ஓம் தத் சத். ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கூறியதாகும் இது. டெல்லியில் டிசம்பர் 15 தேதி 1962 இவ்வாறு கூறியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. குளோரிஸ் ஆஃப் பாகவதம் தனி வீடியோவில் உள்ளது. அதை பாகவதம் படிப்பதற்கு முன் அதை கேட்பது மிகவும் நல்லது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்கி ஜெய். ஹரி போல்.